வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்சங் M31sக்கும் ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ்க்கும் ரியல் லைஃப் ஸ்பீட்டஸ்ட் பண்ணி பார்த்து எந்த ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஸ்பீட்டஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 ரவுண்ட் இருக்க போது ரியல் லைஃப் ஸ்பீட்டஸ்ட், ஆப் ஓப்பனிங் ஸ்பீட்டஸ்ட், ரேம் மேனேஜ்மெண்ட் ரவுண்ட், பூட் அப் டெஸ்ட், அப்புறம் பெஞ்ச்மார்க் ரவுண்ட். நான் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷனல் ஆப் ஓப்பனிங் ஸ்பீட்டஸ்லேருந்து மூவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது ஃபோனோட ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் தான் கவர் பண்ணுது. ஸ்பீட்டஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்பிரிக் அப்படிங்கிற பிராண்டில் ஸ்பான்சராக இருக்குது. ஸ்பிரிக் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் டியூரபிள் டெம்பர் கிளாஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பில் பண்ணி செல் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் கூப்பான் கோட் 20 ஆஃப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்கள் ஸ்பிரிக் வெப்சைட்லேருந்து டெம்பர் கிளாஸ் பை பண்ணிங்கன்னா இந்த கூப்பான் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் எல்லா பேக்கிங் ப்ராசஸும் கிளியர் பண்ணிடுறேன். அப்புறம் ரெண்டு ஃபோனும் ஒரே வயர்லெஸ் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிடுறேன். ரியல் லைஃப் ஸ்பீட்டஸ்ட் பார்த்திங்கனா 15 டாஸ்க் பண்ணி பார்த்து எந்த ஃபோன் இந்த டாஸ்க்லாம் ஃபஸ்ட்டு முடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கூகுள் ட்ரைவ் நம்ம 4 ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணலாம். இதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு மெயில் கம்போஸ் பண்ணி ஜிமெயில் சென்ட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபோனோட ஸ்பீட் எப்படி இருக்குது, ரீல் லைஃப் ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். நோட் 9 ப்ரோ மேக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபைல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. 84 செகண்ட்ஸில் ஃபஸ்ட் ஃபைவ் டாஸ்க் முடிக்கிறாங்க. அதே சாம்சங் M31s பார்த்திங்கன்னா 96 செகண்ட்ஸ் எடுத்தால் ஃபஸ்ட் ஃபைவ் டாஸ்க் முடிக்கிறாங்க. நான் எல்லோரும் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி இந்த 15 டாஸ்க் ஸ்பீட்டஸ்க்காக ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி smartphone.com லோட் பண்ண போகிறோம். அதில் இருக்க ஆர்டிக்கல் ட்விட்டரில் ஷேர் பண்ணிடலாம். நோட் 9 ப்ரோ மேக்ஸ் பார்த்திங்கன்னா கிளியராக சாம்சங் M31sோட லீடில் இருக்காங்க. ஃபோன் பார்த்திங்கன்னா இப்போ கூகுள் அசிஸ்டன்ட் இருக்க கமெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த டெஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபோனோட ஏஐ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு எவ்வளோ யூஸ் ஆகும். நீங்கள் இந்த ஏஐ டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நோட் 9 ப்ரோ மேக்ஸில் ஒரு சின்ன டிலே இருக்குது. நோட் 9 ப்ரோ மேக்ஸ் பார்த்திங்கன்னா 21 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க கமெண்ட்ஸ்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. அதே சாம்சங் M31 17 செகண்ட்ஸில் முடிச்சிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம 5 மினிட் 4K வீடியோ ஹெச்டி ரெசல்யூஷனுக்கு கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். இது மூலமாக நம்ம பார்த்திங்கன்னா ஃபோனோட ஜிபியூ அப்புறம் சிபியூ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நோட் 9 ப்ரோ மேக்ஸ் பார்த்திங்கன்னா வீடியோ ரெண்டர் பண்ணுறதுக்கு 2 மினிட்ஸ் 20 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதுவே சாம்சங் M31s பார்த்திங்கன்னா 4 மினிட் 10 செகண்ட்ஸ் எடுத்தால் வீடியோ ரெண்டர் பண்ணுறாங்க. நோட் 9 ப்ரோ மேக்ஸ் பார்த்திங்கன்னா வீடியோ ஃபாஸ்ட்டாக ரெண்டர் பண்ணது உங்களுக்கு ஒரு ஸ்பீட்டஸில் ஒரு அட்வான்டேஜ் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுக்கு ஸ்னாப்ட்ராகன் 720G எவ்வளோ பவர்ஃபுல்லான ப்ராசர் காமிக்குது. கேம் லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கால் அப்டேட் லோட் பண்ணும்போது ஒரு சின்ன அப்டேட் M31sல டவுன்லோட் ஆச்சு. ஸோ மொத்த டைம்லேருந்து 5 செகண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணிடலாம். இந்த ஃபஸ்ட் ரவுண்டை பார்த்திங்கன்னா நோட் 9 ப்ரோ மேக்ஸ் 6 மினிட் 25 செகண்ட்ஸில் முடிச்சிடுறாங்க. அதுவே சாம்சங் M31s பார்த்திங்கன்னா 8 மினிட் 40 செகண்ட்ஸ் எடுத்து முடிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆப் ஓப்பனிங் ஸ்பீட் டெஸ்ட்டுக்கு போகலாம். மறுபடியும் நம்ம எல்லா பேக்கிங் ப்ராசஸ் கிளியர் பண்ணலாம். ரெண்டு ஃபோனும் ஒரே வைஃப் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம டைமில் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெண்டு ஃபோன்லேயும் பேசிக் ஆப்ஸ் ஓப்பன் பண்ண போகிறோம். என்னென்ன பேசிக் ஆப்ஸ் பார்த்திங்கன்னா ஃபோன், செட்டிங்ஸ், இன்ஸ்டாகிராம். இந்த மாதிரி பேசிக் ஆப்ஸ் வரும்போது ரெண்டு ஃபோன் ஏறக்குறைய ஒரே மாதிரி ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் நோட் 9 ப்ரோ மேக்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிபி டெஸ்ட் பண்ண போகிறோம். ரெண்டு ஃபோன்லேருந்து கேம்ஸ் லோட் பண்ணி பார்க்க போகிறோம். நோட் 9 ப்ரோ மேக்ஸில் கட்டினோ 16 GB பார்த்திங்கன்னா மாலி G72 GB கொஞ்சம் பவர்ஃபுல்லானது. ஸோ நோட் 9 ப்ரோ மேக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா கேம்ஸ் சர்வேஸ் ஆஃபர் ஸ்டாக் ஆட்டோலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே லோட் பண்ணிட்டாங்க M31s விட. நோட் 9 ப்ரோ மேக்ஸ் பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன்லி ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிது. 68 செகண்ட்ஸில் ஸ்பீட் டெஸ்ட் ரவுண்டை முடிச்சிடுறாங்க. அதுவே சாம்சங் M31s பார்த்திங்கன்னா 80 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. தேர்ட் ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஆப்ஸ்லாம் ரிவர்ஸ் அலோவ் பண்ணணும். எந்த ஃபோனாலும் அதிக ஆப்ஸ் ரேமில் தக்க வச்சுக்க முடியுது அப்படின்னு நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ரெண்டு ஃபோன்லையும் பார்த்திங்கன்னா 6 GB ரேம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்ஸ் எந்த ஹெவியான ஆப்ஸும் யூஸ் பண்ணல. ஸோ ரெண்டு ஃபோன் எல்லா ஆப்ஸையும் ரேம் ரிட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். எதிர்பார்த்த மாதிரி பார்த்திங்கன்னா M31s எல்லா ஆப்ஸையும் ரேம் ரிட்டைன் பண்ணிட்டாங்க. 24 செகண்ட்ஸில் தேர்ட் ரவுண்டை முடிச்சிடுறாங்க. அதுவே நோட் 9 ப்ரோ மேக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா கேம்ஸும் ரீலோட் பண்ணுறாங்க. சப்வே சர்ஃபர், சால்டோ, ஸ்டாக். 62 செகண்ட்ஸ் எடுத்தால் ரேம் மேனேஜ்மெண்ட் ரவுண்ட் முடிக்கிறாங்க. M31s பார்த்திங்கன்னா ஆப்ஸ் லோட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாங்க. பட் எல்லா ஆப்ஸையும் ரேம் ரிட்டைன் பண்ணனால M31s நோட் 9 ப்ரோ மேக்ஸை பீட் பண்ணிட்டாங்க இந்த ஸ்பீட் டெஸ்ட்டில். சாம்சங் M31s பார்த்திங்கன்னா 1 மினிட் 44 செகண்ட்ஸில் ஸ்பீட் டெஸ்ட்டை முடிக்கிறாங்க. அதே நோட் 9 ப்ரோ மேக்ஸ் பார்த்திங்கன்னா 2 மினிட்ஸ் 10 செகண்ட்ஸ் எடுத்து முடிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பூட் அப் டெஸ்ட்டும் அப்புறம் பெஞ்ச்மார்க்ஸ் இதில் ரன் பண்ணி பார்க்கலாம். நோட் 9 ப்ரோ மேக்ஸ் பார்த்திங்கன்னா பூட் அப்பாதுக்கு 21 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதே சாம்சங் M31s பார்த்திங்கன்னா 25 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க பூட் அப் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் பார்க்கலாம்.
நோட் 9 ப்ரோ மேக்ஸில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 720G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக வந்து M31s விட எல்லா பெஞ்ச் மார்க்ஸ்லேயும் வந்து அதிக ஸ்கோர் எடுத்துடுறாங்க. ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா வந்து நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வந்து 280,017 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 185,913 பாயிண்ட்ஸ் M31s ஸ்கோர் பண்ணதோ 40% வந்து ஹையர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கீக் பெஞ்ச் பொறுத்த வரைக்கும் நோட் 9 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 567 பாயிண்ட்ஸ் சிங்கிள் கோட்டர்ஸில் எடுத்திருக்காங்க, 1785 பாயிண்ட்ஸ் மல்டி கோட்டர்ஸில் எடுத்திருக்காங்க. அதுவே சாம்சங் M31s பார்த்தீங்கன்னா 341 பாயிண்ட்ஸ் சிங்கிள் கோட்டர்ஸில் எடுத்திருக்காங்க, 1241 பாயிண்ட்ஸ் மல்டி கோட்டர்ஸில் எடுத்திருக்காங்க. ஆண்ட்ராய்ட் பெஞ்ச் 8 ஸ்பீட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா வந்து நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வந்து M31s எடுத்து வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீட்டஸ்ட்டோட வினர் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ். நோட் 9 ப்ரோ மேக்ஸில் இருக்க ஸ்னாப்ட்ராகன் 720G ப்ராசஸ் வந்து செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. M31s வந்து ஈஸியாக வந்து எல்லா ரவுண்ட்லேயும் வந்து நோட் 9 ப்ரோ மேக்ஸ் பீட் பண்ணிட்டாங்க. ரேம் மேனேஜ்மெண்ட் ரவுண்டை தவிர உங்களுக்கு வந்து ஸ்பீட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் டாப் ரேட்னா வந்து நீங்கள் நோட் 9 ப்ரோ மேக்ஸ் சூஸ் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் வாங்குறதா இருந்தால் நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் யூஸ் பண்ணி வாங்க, நம்ம சேனலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்பீட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ரெண்டு ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கிளியராக காமிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் வந்து ரெடி பண்ணி வந்து ஒன் ப்ளஸ் நாட் ஸ்பீட் டெஸ்ட் வீடியோஸும் போட்டிருக்கோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தால் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ முடிக்கிற மாதிரி நம்ம ஸ்பான்சர் ஸ்பிரிக்லேருந்து ஒரு வேர்ட். ஸ்பிரிக் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரீமியம் டியூரபிள் டெம்பர் கிளாஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு வந்து பில் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்பிரிக் டெம்பர் கிளாஸ் அமேசான், ஃப்ளிப்கார்ட் அப்புறம் ஸ்பிரிக் ஸ்டோரில் வந்து பை பண்ணலாம். இது போக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்பிரிகோட ஆப் ப்ளேஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணலாம். iOS ஆப் வந்து கூடி சீக்கிரம் வருது. எல்லா டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், அப்டேட் ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு எனக்கு தனித்தவர்களுக்கும் நன்றி. இந்த நாள் இனிநாள் அமைட்டும். மீண்டும் உங்களை அடுத்த பதில் சந்திக்கும் வரை உங்கள் வந்து வழிபடுவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.